வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்னுடைய போக்குவரத்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆட்டோவில் வந்து இந்த டீசல் லெவல் மெயின்டைன் பண்ணுறதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, டீசல் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா நான் எப்படி மெயின்டைன் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா, ஃபுல் டேங்கும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஒரு பாதி டேங்கு மேலேயே வச்சுக்கணும். நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா இது ஃபுல் எம்டி, இது பாதி, இது ஃபுல்லு, இதான் மீட்டரில் இப்படி தான் காட்டும். நான் என்ன பண்ண பார்த்திங்கன்னா, இந்த கோட் இருக்குல்ல, இந்த கோட்டுக்கு கீழே வர விடாமல் ட்ரை பண்ண, சாவி ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது பண்ணி வச்சுருக்கேன் காட்டலை. பார்த்திங்கன்னா இந்த கோட்டுக்கு மேலே தான் நான் வச்சுக்குவேன். எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராமத்து சைடு தான். பெட்ரோல் பங்கு போகிறனாலே ஒரு 5 கிலோமீட்டர் அது போகணும். ஆனால் ஊருக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருக்கேன்னு வைங்களேன், நான் அந்த பெட்ரோல் பங்கு போகிறதே ஒரு நாளைக்கு ஒரு டைமாக தான் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த லெவல்லே வச்சுக்குவேன். சப்போஸ் இது குறையும் போது நான் எப்போ போனாலும் சரி, இந்த லெவல்லே நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி மெயின்டைன் பண்ணால் இந்த டீசல் பம்பில் வர்ற பிரச்சனை, அதுமாரி எந்த பிரச்சனையும் வராது. இந்த நாசில் பிரச்சனை, டீசல் பம்பெல்லாம் அடியே ஆகாது. இல்லை, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா 72,000 கிலோமீட்டர் வந்து இது மீட்ரு, நம்ம ஆட்டோ இந்த மீட்ரு போயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, நான் மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 85-90,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு நம்ம ஆட்டோ. இது வரைக்குமே எனக்கு இந்த டீசல் பம்ப்லேயோ எதுலேயோ எந்த பிரச்சனையுமே வரல. அதுமாதிரி டீசல் ஃபில்டரையும் நம்ம கரெக்டாக ஒவ்வொரு சர்வீஸுக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா எந்த பிரச்சனையுமே வராது. ஒரு சர்வீஸ் விட்டு ஒரு சர்வீஸ், ஒரு 10,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி டீசல் ஃபில்டரை கண்டிப்பாக மாற்றிடணும். அதான் சொல்ல நினச்சேன், இந்த கோட்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த கோட்டு இங்கிட்டு குறையும் போது நீங்கள் டீசல் போட்டுருங்க. அப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நைட்லலாம் திடீர்னு கூப்பிட்றாங்கன்னா, இப்போ நான் தான் சொன்னால எங்கள் ஊர் கிராமன்றதுனால டீசல் போடுறது வந்து சிரமம். அதனால வந்து நான் எப்போயுமே இந்த லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கிறதுனால எனக்கு அந்த வரைக்கும் இந்த டீசல் ஏறாகி நின்றுதே கிடையாது. டீசல் இல்லாமல் என்னோடய ஆட்டோ நின்றுதே கிடையாது. அதனால தான் இந்த வீடியோ சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.